ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி. இன்றைக்கி நம்ம ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் வச்சு ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இப்போ ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேங்க. ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா மிதமான தித்திப்போடு இருக்கும். உங்களுக்கு கூடுதல் தித்திப்பு வேணும்னா நீங்கள் முக்கால் கப் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்க்கணுன்னு எந்த அவசியமே இல்லை. நம்ம தண்ணி ஊற்றி தான் நல்லா கலந்து விட போகிறோம். அதனால் சுகரை நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ அரை கப் தண்ணி எடுத்துருக்கேங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா கலந்து விடுவோம். இந்த மாவோட பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திட்டமாக தண்ணியை ஊற்றி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா போண்டா கல் மாதிரி ஆகிடும். தண்ணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து திட்டமாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த ரெண்டுலேருந்து மூன்று இடம் நல்லா அடிச்சுக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இதேமாதிரி அடித்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. போட்டிருக்க சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு போண்டாவாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு சீக்கிரட் டிப் என்னென்னா, நீங்கள் போண்டா போடும்போது அடுப்பு வந்து மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லே கிடைக்கும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சிட்டிங்கன்னா போண்டாவோட ஷேப் மாறிடும். இப்போ எல்லா பக்கமும் நல்ல ஒரு பொன்னிறம் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், போண்டா நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடச்சிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்மளுக்கு இப்போ சூப்பரான வீட்டில் இருக்க ரெண்டே ரெண்டு பண்டத்தை மட்டும் வச்சு செய்யக்கூடிய போண்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த போண்டா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு போண்டாவை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.